ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேன்வாஸ் போர்ட் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் நிறைய ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. இந்த கேன்வாஸ் போர்டோட ரேட் பார்த்திங்கன்னா 75 ரூபீஸ், ஓரளவு மீடியமான சைஸில் இருக்கிற போர்ட் தான். இப்போ இதில் தான் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட் க்ரீன் கலர், டார்க் க்ரீன் எடுந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட டார்க் க்ரீன் இல்லைன்னு சொல்லிட்டு லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். இப்போ லைட் க்ரீனை கொஞ்சம் நிறைய போட்டுவிட்டு மேலே மேலே நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன். சும்மா கொஞ்சம் இடத்துக்கு மட்டும், மேலே கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் வந்துட்டு நான் லைட் க்ரீன் வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நம்மளுக்கு இன்னும் இதை விட கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு க்ரீன் கலர் தேவைப்படும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, அந்த க்ரீனுக்கு கீழே லைட்டாக ஒயிட் கலர் வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து க்ரீன் கலரில் பண்ண ப்ரஷ் இருக்கும்ல, அதை அப்படியே வந்து அதுக்கு மேலே பண்ணிவிட்டு லைட்டாக அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீன் கலர் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா மேலே இருக்கிற கலருக்கும் கீழே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் லைட் கலர் அதோட டிஃப்ரெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஆனால் மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் தனித்தனி கலர் தான் தெரியக்கூடாது, அப்படியே ஜாயிண்டாகி இருக்கணும். அதனால் திரும்ப என்ன பண்ண, இன்னொரு ப்ரஷ் எடுத்து மேலே அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டேன், ஓகேவா? லைட்டாக இருக்கணும் பட் வந்துட்டு ஜாயிண்டாக இருக்க மாதிரி இருக்கணும், நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு எல்லோ கலர், இது வந்து லைட் எல்லோ. ஸோ லைட் எல்லோ கலரை அதுக்கு கீழே பண்ணிவிட்டு அப்படியே மொத்தமாக சேர்த்து இன்னொரு பெரிய ப்ரஷ் எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ எல்லாமே ஜாயிண்டாக இருக்கும் போது தான் அழகாக தெரியும், ஓகேவா? நீங்கள் வந்து தனித்தனியாக தெரிஞ்சிச்சுன்னா தனித்தனியாக கலர் மாதிரி தெரியும், ஓகே? எல்லாமே ஜாயிண்டாக இருந்தால் தான் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இந்த பெயிண்டிங் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் எல்லோ கலர் எடுத்துகிட்டு அதை வந்து கீழே அந்த மாதிரி, அந்த டார்க் எல்லோ பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக தெரிஞ்சிச்சு மேலே இருக்கிற கலருக்கும் அதுக்கும் பார்க்கும்போது, அதனால் அதுக்கு மேலே லைட்டாக ஒயிட் கலர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி டிப் பண்ணி விட்டுக்கிறேன், ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு பக்கத்து பக்கத்தில் பார்க்குறதுக்கு அடுத்தடுத்த கலர் மாதிரி தெரியும், ஓகே? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சு சும்மா ஒரு 5 மினிட்ஸ் காஞ்சிச்சுன்னா போதும். காஞ்சிட்டதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா மவுண்டன் மாதிரி வரைய போகிறோம். ஃபுல்லாக மேலே கிடையாது, கொஞ்சம் கீழே மட்டும் வந்து மவுண்டன் வரைய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு நான் வந்து கீழே எனக்கு வந்து எப்படி தோணுதோ அந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிக்கோங்க, ஓகேவா? இது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது, அன்னிவனாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு மவுண்டன்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் அன்னிவனாக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் அன்னிவனாக வரைஞ்சால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் அந்த பிளாக் கலர் பெயிண்ட் வச்சுட்டு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். கீழே மட்டும் கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன், அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்னீவனாக தான் விட்டுருக்கேன். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌன் கலர் வந்து அப்ளை பண்ண போகிறோம், ஓகேவா? இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற ப்ரௌன் கலர், எந்த ப்ரௌன் கலராக இருந்தாலும் ஓகே, ப்ரௌன் கலர் வந்து கீழே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு மேலே இருக்கிற மலைக்கு கீழே இருக்கிற இடம்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ப்ரௌனாக இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்காக நம்ம வந்து ப்ரௌன் கலரை போட்டு அப்ளை பண்ணியாச்சு, ஓகேவா? இல்லை நம்ம பண்ணியிருக்க அந்த ப்ரௌன் கலர் கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் மவுண்டன் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரியே பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து அந்த கீழே ப்ரௌன் கலர் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே லைட்டாக அங்கங்கே வந்து ஒயிட் கலர் டச் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லாயிருக்கு, அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பண்ணிட்டதுக்கப்புறம் இல்லை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் கலரோட அப்படியே மட்டும் விட்டுடலாம், ஓகே? பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட்டோட மூடியை மட்டும் எடுத்து அந்த பெயிண்ட்டை எடுத்து அந்த மூடிக்கு சைட்லலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடி அப்படியே எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன மூணு இருக்கிற மாதிரி அந்த இடத்துல வச்சு எடுக்க போகிறோம். இப்படி வைக்கும் போது அதோட இம்ப்ரெஷன் மட்டும் அந்த இடத்துல அழகாக விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒயிட் கலர் பெயிண்ட்டை வச்சு அது உள்ளுக்குள்ளே மட்டும் அந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், ஓகே? அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் ரெண்டு சைடும் ரெண்டு ட்ரீ இருக்க மாதிரி நம்ம வந்து வரைய போகிறோம். ரைட் சைடில் வரைகிற ட்ரீ பார்த்திங்க அப்படின்னா, சாரி இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கேன்ல, இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக ட்ரீ தெரிகிற மாதிரி வரையணும். அதே மாதிரி இந்த பக்கம் இன்னொரு ட்ரீ வரைவேன், அது வந்து கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி சின்ன ட்ரீயாக கொஞ்சம் பாதி ட்ரீ மட்டும் தெரிகிற மாதிரி வரைய போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ட்ரீ வரைகிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கையை வந்து அந்த கிளைகள்லாம் வரைகிறோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் லைட்டாக அந்த கையை கொஞ்சம் ஆட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கிளைகள்லாம் அழகாக ரொம்ப இம்ப்ரெஷனாக டெக்ஸ்சரோடு கிடைக்கும். லைட்டாக வந்து அந்த குளிர்காலத்துலலாம் கை நடுங்கும்ல, அந்த மாதிரி கையை வந்துட்டு நடுக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம வரையும் போது அந்த ப்ரஷ்ஷை அந்த மாதிரி பிடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இந்த ட்ரீ வந்து வரைஞ்சிடலாம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இம்ப்ரெஷன் எல்லாமே வந்துட்டு செம்மையாக விழுகும் அந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ ப்ரெஷ்ஷை கையில் வச்சுருக்கும் போது லைட்டாக வந்துட்டு கை நடுங்கிற மாதிரி லைட்டாக வந்து ஆடிட்டே நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அந்த ட்ரீயோட அந்த கிளைகள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டெக்ஸ்சரோட அழகாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். ட்ரீ வரைகிறது தான் இந்த பெயிண்டிங்லேயே ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ வரையும் போது இந்த மாதிரி ஒரு டிப் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரீ வந்து ரொம்ப ஈஸியாக வரைஞ்சி முடிச்சிடலாம், ஓகேவா? ஓகே, இப்போ நான் ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா ட்ரீ வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த பெயிண்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு பெயிண்டிங் தான், இதுக்கு வந்து பெருசாக வந்து சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. சிம்பிளாக பண்ணாலும் நீட்டாக வந்து அழகாக பண்ணியாச்சு. இந்த மாதிரி பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி கூட பண்ணலாம். நீங்கள் வந்து க்ரீன் கலரு எல்லோ கலர் இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் ஸ்கை ப்ளூ கலர், டார்க் ப்ளூ, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் அந்த மாதிரி பண்ணி கூட பண்ணலாம். அது வந்து பகல் மாதிரி தெரியும், ஓகேங்களா? நான் வந்து க்ரீன் கலர் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர்ன்றப்போ லைட்டாக கொஞ்சம் அந்த சாயந்தர டைம் இருக்கும்ல, அந்த மாதிரி சூரியன் மறைய போகிற டைமில் இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் தான் இது. நம்மளோட இஷ்டம் தான், நம்மளோட இன்னிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி வேணால் வரையலாம்.
ஸோ இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வரையலாம். நீங்கள் வரைகிறது தான் உங்களோட ஆர்ட், ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ரீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னால அது வரைகிறதும் ஈஸி தான், அதனால் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சின்ன பசங்க கூட இந்த பெயிண்டிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேன்வாஸ் போர்டில் தான் ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம வந்து நார்மலாக நம்மகிட்ட ட்ராயிங் ஷீட் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? இல்லை கார்ட்போர்டில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்க்குறதுக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கலாம். பை 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 பை.